வணக்கம் மக்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் பொண்ணு. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெங்காயம் சாந்து நெத்திலி ஃப்ரை தான் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் வைக்க வேண்டாம், இதுக்கு வச்சா ஆனா டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா மிளகு, வெங்காயம் மட்டும் அதிகமாக வச்சுக்கணும், சின்ன வெங்காயம். அப்புறம் 4 இலை, நான் 4-5 இலை கருவேப்பிலை போட்டுட்டு தண்ணி தெளிச்சு நல்லா பேஸ்டா அரைச்சி வந்து மிக்சியில் அரைச்சா நல்லா பேஸ்டாகும். நான் வந்துட்டு அம்மியில் அரைச்சி வச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும்ட்டு நான் வந்துட்டு அம்மியிலே அரைச்சி வைக்கேன். அந்த நெத்திலி மேலே கொஞ்சம் கொர கொரப்பா மசாலா இருந்து ரசம் வச்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும், அதனாலயே நான் அம்மியில் அரைச்சேன். அம்மியில் ரொம்ப மையாலாம் அரைக்க முடியாது, ஓரளவுக்கு நான் கொர கொரப்பா தான் அந்த மசாலா சாந்து வந்துட்டு மேலே நிற்கும் போது அது சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். மசாலா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு லைட் கிரீன் கலர் மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்துட்டு நான் ஒரு சட்டி எடுத்துட்டு மசாலா போட்டுக்கிறேன், அரை எலுமிச்சம்பழம் விழிஞ்சு விட்டுக்கிறேன் நெத்திலி பொரிக்கிறதுக்கு. இந்த விதை விழுந்துச்சுன்னா விதையை எடுத்துருங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா வத்தப்பொடி போட்டிருக்கேன். வத்தப்பொடியும் நீங்க மீன் பொரிக்கிற பொடி இருந்தா மீன் பொரிக்கிற பொடி போடலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்க மோஸ்ட்லி வந்துட்டு நாங்க இதுதான் மீன் பொரிக்க யூஸ் பண்ணுவோம், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கும் ஆனா அந்த பொடி இப்படி சாந்து அரைச்சி அது சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். ரசம் தான், தேங்காய் பால் ரசத்துக்கு பயங்கர டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் நெத்திலியை போட்டுக்கிறேன். நெத்திலியை ஐயாமா, இதை போட்டு பத்தி நல்லா சின்ன வைங்க. வரவிட்டு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். நல்லா அந்த இது வெங்காய சாறு வந்துட்டு இறங்கணும் அந்த மீனுக்குள்ள. உப்பு வந்துட்டு நான் போடலை, ஏன்னா அந்த பொடியிலே உப்பு இருக்கும், அதனால நான் போடலை. நல்லா வரவிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏன்னா நெத்திலி வந்துட்டு உடையும் செய்ய அந்த மசாலா வந்துட்டு நல்லா மேலே பிடிக்கணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் போடணும், அதனால கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். நான் நெத்திலி வந்துட்டு ஒட்டிட்டு ஒட்டிட்டு இருக்கும், அதனால நல்லாவே வரணும். நான் மூடி வச்சுக்கிறேன், அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நான் பொறிச்சு எடுக்கிறேன். பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும், நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நெத்திலி வந்துட்டு ரொம்ப பொடி நெத்திலியா இருந்துச்சு, அது உரிக்கவே ரொம்ப டைம் ஆயிட்டு கடுப்பாயிட்டு அந்த அளவுக்கு ஆயிட்டு குறுக்கெல்லாம் வலிச்சு போயிடுச்சு. பெரிய நெத்திலினா கடகடன்னு ஆஞ்சிடலாம், ஏன்னா இப்ப பொடி நெத்திலி தான் ரொம்ப படுது, அதனால தான் நான் அதை வாங்கி தந்தேன். கொஞ்சம் நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறம் பரட்டி விட்டா அந்த மசாலா பாருங்க எதுவுமே உதிராது, அப்படியே இருக்கும், அந்த மீன்லயே இருக்கும். நெத்திரியில வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மசாலா பிடிக்காது, ஏன்னா அது மசாலாவே அதில் சாந்தே இறங்காது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த முனியில மட்டும்தான் நல்லா சாந்து பிடிச்சிருக்கும், அந்த ஓப்பனா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் நல்லா சாந்து பிடிச்சிருக்கும். பொரிச்சு எடுக்கிறேன். இது வந்துட்டு ரெசிபிஸ்க்கு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்துட்டு முறுமுறுன்னு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் மற்ற மீன் பொரிக்கிற மணிக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம், ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் பொரிக்கணும். அப்பதான் நெத்திலியில வந்துட்டு முள் கொஞ்சம் இருக்கும்ல, அதனால நான் மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே, நான் பொரிச்ச நெத்திலி வந்துட்டு ரெடி ஆயிட்டு செமையா இருக்கு பாருங்க, சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு பார்த்தவொடனே சாப்பிடும் போல இருந்துச்சு, ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடல, ஏன்னா ஆயில பொறிச்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.